शिष्याभगतभक्तजनातिहंसुर्विद्वमन्येष्वभिजानितूर्णम् सन्देवदारस्तमनन्यलक्ष्मीभिषुम्नं शरणं प्रपद्ये प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैकरुग्मं व्यामोहदसहितराणि दृणाय मे रे अस्मद्गुरोन्भवतो सिदे गुरुः रामानुजस्य जन्मोषणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविनाथीकेसरी वेदान्ताचार्यवल्लो सन्निधत्तान्तदागते प्रपद्ये निरवज्ञानां विसज्ञानसम्पदांशां गोपीनां सर्वमुनीश्वरं श्रीरङ्गेशयति पुनाकरुणया असौ ख्यातिप्रेक्षितम् यादर्शेण हरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्द्रियन्तात् दीक्षान्तदयादिविस्तुमुनैः भवान् दम्पुदाग्रे संशयमन्त्रग्रहदारयोर्जुगतिंशयोर्जिंसंशये श्रीमश्रीरङ्गमित्रीश्वरतरविगुणा सम्यमेन्द्रेण दृष्टम् निष्कात्मानं विसिंहेन हरिदिदिद्योगिने प्रसादाति प्राज्ञं श्रीरङ्गहारिप्रभयधिपतेः प्रातलक्ष्मीस्थानं सेवेमिति लक्ष्मीक्षरारे सम्प्राप्ताध्यात्मशास्त्रम् रङ्गभोगाभ्यां कारुण्याः आत्मनिक्षेपधन्यो वेदान्ते भावदूर्यत्वविधरिदानन्दपूर्वेण सूक्तम् वात्स्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीरे श्रीमद्रङ्गशतानि संयमिवरालकारमन्तद्वयं श्रीमद्विधरूत्वातिदरि पादारविन्दाशयं श्रीमद्वेदवरं सदेदेः कारुण्यपीक्षास्पदं सदे रङ्ग दुरीनसाधासम् वेदान्तदेशीयदीन्द्रगुणाक्षरब्दयन्तगुणं दुराध्यम् वन्दे वृन्दावनतरं वल्लवीजावल्लभं जयन्ती सम्भवं वामवयन्ती विभूषणम् इन्द्रदिनमानद् ஒரு சுதினம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இந்த நம்முடைய சம்பிரதாயத்தை லோகம் மொத்தம் தெரியும்படியாக பிரகாசிக்கும்படியாக பண்ணக்கூடியது இந்த ஜிஎஸ்பிகே அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த ஜிஎஸ்பிகே அமைப்புன்றது மார்ச் 2020 ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கமே நம்ம சம்பிரதாய விஷயங்களை, அதுவும் குறிப்பாக நம்ம தேசிய சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை லோகம் மொத்தம் தெரியும்படியாகும். அதையும் குறிப்பாக இளைய தலைவர்கள் சிறுவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவர்களும் சம்பிரதாயத்தில் ருச்சி ஏற்பட்டு அவர்களும் விருத்தியாகணுன்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்ததுடைய நோக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் குறைச்சலாக இருக்கு, இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சொல்லப்படுது. இன்னொரு பிரதான காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த ராஜேஷ்னு சொல்லக்கூடிய பாஸ்டார்ஜி. இன்னும் மற்ற பேர்கள்லாம் அவருக்கு ரொம்ப துணையாக இருக்கா. நிறைய பேர் அதில் பங்கு கொண்டு அவளுக்கு முடிஞ்ச காட்சி பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு உறுதுணையாக இருந்தது. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்பிகே ஆனது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சன்கோஷின்னு ஒன்று ஆரம்பித்தான்.
அதாவது ஜிஎஸ்பிக்குள்ள உபன்யாசம் பண்ணக்கூடிய வித்வான்களையும் அதனால பயன்பெற்ற சிறுவர்களையும் ஒரே இடத்துல சந்திக்கும்படியாக பண்ணி இந்த நிகழ்ச்சியை இதர்களும் பார்க்கும்படியாக பண்ணுவதற்காக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அதில் எல்லாரும் சேரும்படியாக ஏற்பாடு பண்ண முதல்ல சென்னையில் நடந்தது அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது இது வந்து இங்கே நம்ம தேசத்தில் இருக்கிற மட்டும்தான் பார்க்க முடியும் நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிறார்கள்லாம் நிறைய பேர் அமெரிக்காவில் அங்கிருந்தே நிறைய பேர் ஜிஎஸ்பிக்கு மூலியமாக சில பேர் தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க நிறையா அவர்களுக்காக ஏற்பாடு பண்ணுறதா போன வருஷம் ஆஸ்திரேலியாவில் ஒரு சன்கோஷி ஒரு ஏற்பாடு பண்ணார் இந்த வருஷம் அமெரிக்காவில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த அமெரிக்காவில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் ஒன்று இருக்குது ஸ்ரீமத் திலீபன் ஐஷிகர் 1991 ஆசிரமத்தை சீகரிச்சார் 1994 ஏகாந்தமாக ஜெய்சங்கர் ஸ்ரீமான் ராஜாஜி அவர்கிட்டையும் ஜெகன் பரத்வாஜன் ஒரு சுவாமி அவர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் ஏகாந்தமாக பேசி இப்படியாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்லாம் நம்ம சம்பிரதாய விஷயமே தெரியாமல் இருக்கா அவளை எல்லாம் ஒரு ஒரு குடையில் கொண்டு வரணும் அது பண்ணால் அவளுக்கு சக சேவங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு நம்மளுடைய ஒரு அகுடத்துக்கு பிரான்ச்சை கிடைக்கலே அங்கே ஆரம்பித்தா தேவையில்லை அப்படின்னு ஐசிகர் சாய்ச்சாயிருக்கு அது ஐசிக மனோரத்தை வெளிப்படுத்தியாகும் ஐசிங்கர் சாணத்துக்கு வந்த புதுசில் மெட்ராஸில் தங்கத்துக்கு இடம் கிடையாது திருவள்ளிக்கேணி ரொம்ப சின்ன இடம் மயிலாப்பூரில் அங்கே போனால் கோவில் அங்கே தான் தங்கணும் அதனால் வந்த புதுசில் முதல்ல ஆசிரமத்தில் தான் தங்கியாச்சு அங்கே திருமண ஐசிங்க திருநெல்லாம் பண்ணியாச்சு அப்போது ஐசிங்கர் சஞ்சாரமாக வெளியில் இருக்கும்போது இந்த சென்னையிலேருந்து தெற்க பக்கம் போகும்போது பட்டணத்தில் வந்தால் தங்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லையே பெரிய கிரவுண்டாக வேணுமே அமைஞ்சா தேவையிலையே அப்படின்னு சொல்லி மனோரதம் வச்சு அப்படி சஞ்சாரத்துக்கு எழுதியாகும் அந்த மனோரதம் கூட 2001 பூர்த்தியாச்சு சேலையூரில் இந்த இடம் வாங்கியாச்சு இப்படி ஐஸ்வர் பாதிப்பதெல்லாம் திருமாவை சங்கல்பிச்சு வைக்கிறான் அந்த ரீதியில் ஐஸ்வர் அவார்ட்ட ஏதாவது பேசினோடனே இந்த ஸ்ரீமான் ராஜாஜி சுவாமியும் ஜெகன் பரத்வாஜும் அதுக்காக முதல்ல பரத்வாஜ் ஜெகன் பரத்வாஜ் சுவாமி தனியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி அவர் தனியாக ஆரம்பித்தார் இவர் தனியாக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தனியாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மடத்துக்காக வேண்டிய காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார் அது நடுவில் திலீபன் பாஸ்டார்னு ஒருத்தர் அவர் மிஸ்டர் அது அப்புறம் இப்போ கனமல சுவாமி இப்போ சன்னியாசியாக இருக்கார் அந்த சுவாமியும் அது புனமா அரங்கநாதன் கோவிலுக்கு கோவிலில் இருந்தால் ஆகும் அதனால அவள்லாம் ஐசிங்கர் ஆசிரிச்சு முக்குரசிங்கத்துலேருந்து முக்குரசிங்கர் விக்கிரத்தெல்லாம் அங்கே பேச பண்ணியிருக்காள் அதனால மரத்து ரீதியில் அங்கெல்லாம் திருவாரணத்தை பண்ணிட்டு இருக்கா அப்போ ஐசிங்கிட்ட நியமனம் வாங்கி அப்போ ஐசிங்கிட்ட பேசுறது அது ஐசிங்கர் செய்கிறது தான் வந்தார் அந்த சமயத்தில் ஐசிங்கர் அவாகிட்டையும் ஏதோ மனம் ஒன்று ஆரம்பிக்கணும் கிளை ஒன்று ஆரம்பிக்கணும்னு சாதிச்சார் அவளும் ரொம்ப சத்தியாக வேண்டி ஏற்பாடு பண்ணா அதுக்கப்புறம் ஐசிங்கிட்ட பிரார்த்திச்சா அப்போ ஐஸ்வர்யா சாய்ச்சார் இங்கேருந்து அங்கே இருக்கிறவாள்லாம் இங்கே வந்து பெருமாளை சேவிக்க முடியாது அடிக்கடி அதனால் ஒரு பெருமாளை அங்கே ஏழை பண்ணானாக்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி சாய்ச்சார் அப்புறம் பெருமாளே யார் ஏழை எப்படி ஏழை பண்ணுறது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே பூர்வர்கள் ஆழ்வார்கள்
आचार्य इव मंडी ईड वृत्तार अब सीर पड़े कणन ऐसा तुंडार तनिया आरमिके कटिम कलने की रंगनाथ पी पाड़ा आना तन कटिमे तलने की उट तिर अमाल दैवे कटिमे कलने पणिमें रंगनाथ विषय इन मारी वे दैव कृपड़े आश्रो अब आग इप्ली ईपन ईपुर कुलशेखर कणन विषय आश्चर्य पासन मुण तुन उमाल पट अनुव कई कलम पिटन अद अम्मा यशोद कणपं को अड़क वर अड़ों अड़ा मारे निक रोम अलग अच्छा ना से नीप कसोदे तेरह तिरमाल तिर माम पत् आना इत पद तिर कणन पत् आर कणन तिरपन आटा पत्सों राम रंगन मेल पड़ आना आलय बालकन अब अगे कणन पागर नम्मा मोहिच कणन अवतारोड़े इलेवे सायकर अब मोहिच पड़ा अट्ठा क இப்படியெல்லாம் நம்ம டிசம்பர் ஆராதி நம்ம டிசம்பர் ஆராதிக்கிறாளே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவருடைய பாதங்களை எங்கு முழன் கண்ணன் இருந்து இறைவன் அப்படின்னு சொல்லி அங்க டிசம்பர் கண்ணனாவே அனுபவிக்கிறார் ஆழ்வார் பாசத்திலேயே அப்படிதான் வருது அதாவது அங்க அங்கேயும் டிசம்பர் நேரம் சொல்லாத கண்ணன் தான் சொல்றாரு இப்படி டிசம்பரையும் கண்ணனாக பாவிச்சு எல்லாரும் கண்ணன் இடத்துல ஈடுபட்டுவார் அப்படிப்பட்ட கண்ணனை எழுந்தருளி தரலாம் அப்படின்னு சொல்லி ஐஷிங்கர் முடிவு பண்ணி இது 2001 மார்ச்ல அந்த பெருமாள் பிரதிஷ்ட பண்ணி அந்த பெருமாளுக்கு என்ன ஏத்தம் அப்படி சொன்னா ஸ்ரீ சன்னதிலேயே மாலோலன் கண்ணனோட கூட ஒரு வார காலம் வெள்ளி மண்டபத்திலே எழுந்திருந்த வெள்ளி மண்டபத்திலே எழுந்திருந்த அதை ஐஷிகர் திருவாரம் பண்ணி दिलीप रेपी ओपिचार अदिल संचार निर्बंध अब दिलीप ओपड़ दिलीप इनकी அந்த பெருமாள் இன்னிக்கும் மடத்துக்கு பல கைங்கரியங்கள் பண்ணும்படியாக அங்க இருக்கால வசீகரிச்சு தன் திருவடியில் ஈடுபடியா பண்ணி அவனை கொண்டு எல்லாரையும் அதாவது இன்னொரு பெரிய விசேஷம் எங்கெங்க பெருமாள் எழுறாரோ அங்க அவன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான் எல்லாரும் பெருமாள் ஆராய்ச்சி முடியாது பெருமாளுக்கு தெளிவுபடுத்து எல்லாரும் பண்ண முடியாது சமாஷணம் பண்ணிருந்ததால்தான் பெருமாளுக்கு தெளிவு பண்ணலாம் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் அதே மாதிரி திருவாராதனம் தெரிஞ்சவாதான் பெருமாளை அது சந்தியாநாதனில் பண்ணி பெருமாள் ஆராதிக்கணும்னு சொன்னா அவ திருவாராத கிரமத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படி எல்லாம் அதுக்காக திலீபன் அவர் ராஜாஜி சுவாமி இவெல்லாம் திருவாராணத்தை கத்துண்டு அதை பெருமாள் திருவாராயணம் நடப்பட ஆரம்பிச்சார் वर्ष वर्षों रोम अत्यावश्यम पगल पत् उत्सव रापत् उत्सव आचार्य दिन ब्रह्मोत्सव मादी एप ग्राम कदेश
அங்க நிறைய பெரிய அந்த மாகாணங்கள் எல்லாம் பெரிய மாகாணங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கு. அங்க ஒரு மாசம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாசம் ஒரு இடத்துல இப்படி வருஷம் பூரா அந்த அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கண்டங்கள்லயும் பெருமாள் கேட்டார். சரி, இங்க இருந்து விக்கிரகம் எப்படி எடுத்து போனா கட்டுப்பாடுலாம் நிறைய இருக்குமே அப்படின்னா, அதுவும் சமம் இல்லாம இங்க இருந்து ஏற்பண்டு போயிட்டா. அப்பெல்லாம் இது சொல்றது 2002 22 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடிதான் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீயா இருந்திருக்கு, சுலபமா இருந்திருக்கு. அது நம்ம கணவன் எப்படி கண்ணன் அந்த சிறையில பிறந்து அங்கேருந்து யாருக்குன்னு தெரியாம நந்தவனது நந்தகோபத்துக்கு போனாரோ, அந்த மாதிரி ஆய்ப்பாடிக்கு போனாரோ, அந்த மாதிரி இங்கிருந்து பெருமாள் எந்த சமமும் இல்லாம அமெரிக்கா கேட்டார். இதெல்லாம் ஐசிங்கனுடைய ஹஸ்த பிரபாவம். எல்லா எல்லாரும் வைதிகர்ஷியா மாதிரி எல்லாரும் பெருமாள் ஈடுபட்டு நிஜமாவே சொல்லும் பொழுது அந்த வைதிக சீன்றது நம்ம இந்த இந்த தேசத்துல விட அங்க நல்லா பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப பட்டுவா இருக்கா, விலட்சணமா இருக்கா, அப்படி கண்ணனை ஆராதிச்சு அந்த கண்ணனுக்கு அந்த கண்ணன் மூலியமாக வரக்கூடிய தொகையை கொண்டு மடத்துக்கு பெரிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இன்றாலையும் பண்ணிட்டு இருக்கா. அது பெருமாள் March 2001 எழுந்தார். ஐசிங்கர் திருநட்சத்திரம் கார்த்திகை மாசம் நடந்தது. அந்த ஐசிங்கர் திருநட்சத்திரத்துக்கு $75,000 மதிப்பு, அது ஐசிங்கர் கையால எழுதியா இருக்கு சன்னதி செய்திகள்ல, அதனுடைய மதிப்பு வந்து 36 லட்சம். ஏழி அங்க ஏழி 6 மாசத்துல 36 லட்சம் ரூபா படத்துக்கு சமானம் பண்ணியிருக்காங்க. அப்படி தூய்மையான பக்தி கொண்டு சன்னதியில பற்று உள்ளவர்களாக அந்த கண்ணனை இன்னைக்கு ஆராய்ச்சி வந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிற இடத்துல இந்த ஜிஎஸ்பிக்கு சன்கோஷ்டிய பண்ணணும்னு ஒரு எண்ணத்தை கொண்டு அது இந்த இப்போ June 17 நடக்கிறது. அவருடைய பெரும் முயற்சியானது இந்த இடத்துல கண்ணனுடைய இடத்துல நடக்கிறதுன்றது அந்த ஐஸ்வர்யம் அனுகிரகத்தினாலும் பிரகிருத ஐஸ்வர்யனுடைய அனுகிரக விசேஷத்தினாலும் இவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் சபலமாக சபலமானது மட்டும் இல்லை, பாரவர் புகழும்படியாக அந்த காரியங்கள்லாம் அமையணும். இந்த ஜிஎஸ்பிக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய படங்கள், பசங்களுக்கு சோத்திர பாடம், அதை தவிர உபன்யாசங்கள், பெரிய பெரிய மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேதங்கள் பிரபந்தங்கள் பாதுகாசாஸ்திரம் பசங்கள்லாம் நல்லா சொல்றது. அதை தவிர இப்போ சம்பிரதாயத்தில் கேள்வி பதில்கள் சுதர்சன்ற ஆய்வு வச்சு அதில் கேள்வி பதில்கள் அத்தை மாசம் ஒரு புஸ்தகமாக போடுறா. இப்படியெல்லாம் பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பெரிய காரியம் பண்ணுறதுல அரியனுக்கும் ஒரு பங்கு. இந்த வாட்சக கைங்கரியம் பண்ணணும்னு அவள் கேட்டதன் பேரில் இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு அவளுக்கும் என்னுடைய கிருதத்தை தெரிவிச்சுட்டு ஜெசுமனுடைய அனுகிரகத்தினாலையும் ஐசிங்கருடைய அனுகிரகத்தினாலையும் அவளுடைய கைங்கரியங்கள் மேலும் மேலும் சேர்க்கணும் பிரார்த்தித்து கவிதா கண்மாய் கல்யாண மனசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீமதி வேதாந்த தேசீந்திர மகாதேசிகாரமா ஸ்ரீமதே ஸ்ரீகிருஷ்ணதேவ பாதுகாசிகாசிகள் நாராயணேந்திர மகாதேசிகாரமா ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரோபஸ்ரீ ரங்கநாத தேசீந்திர மகாதேசிகாய நமஹா.